ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பருப்பு உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த சுவையான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்க்யூடி சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு, ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா 1 ஹவர் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா குறக்குறப்பாக அரைச்சிட்டுருந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 8 சின்ன வெங்காயம் சின்னதாக அரிஞ்சிட்டு அதை சேர்த்துடலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து ஒரு கையளவு நல்லா சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 துண்டு தேங்காய் நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் போடும்போது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள் இது மூணையும் நல்லா சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் போல் சேர்த்து நல்லா கலந்துட்டு உருண்டைகளை வந்து பிடிச்சிடலாம். புளி வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ அதையும் நல்லா கரைச்சிட்டு இதிலையே வந்து மசாலா தூளை வந்து ஆட் பண்ணிடலாம். குழம்பு மசாலா பவுடர் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சாம்பார் தூள் மட்டும் கூட சேர்த்து பண்ணலாம், அதுவும் சுவை வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம உருண்டைகளை வந்து திரட்டி வச்சாச்சு. அதை ஓரமாக வச்சுட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 1-5 வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 3 தக்காளி பழம் நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்து அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி வந்து நல்லா அப்படியே சுருங்கி நமக்கு சுண்டி வரணும். இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கரைச்சி வச்சு அந்த புளிக்கரைசலை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரணும். கொதிக்கும் போது தான் நம்ம வந்து உருண்டைகளை வந்து சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்திங்கன்னா வந்து கரைஞ்சிரும். நல்லா கொதிக்கும் போது இந்த உருண்டைகளை வந்து அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விட்டிங்கன்னா நல்லா குழம்பு வந்து நமக்கு திக்காக கிடைக்கும். உருண்டைகள் வந்து நல்லா வந்து வெந்துடும். நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. இதோட ஒரு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதில் வந்து கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட வேண்டியதுதான். இந்த சுவையான உருண்டை குழம்பு வந்து நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.